ஸோ கதிர் இயக்கம் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கதிர் இயக்கம் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹென்றி பெக்கோரல் அப்படின்ற ஃப்ரெஞ்சு ஃபிசிக்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாரு. சி அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து யுரேனியத்தை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் தென் அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ வீக்கெண்டில் யுரேனியத்தை தன்னுடைய ட்ராவில் போட்டுட்டு மூடிட்டு போயிட்டார். அண்ட் தென் 1 வீக் கழித்து வந்து அந்த ட்ரா ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அந்த ட்ராவில் அவர் ஒளிப்பட தகட்டையும் வச்சுருந்துருக்காரு. அந்த ஒளிப்பட தகட்டில் சம் ஒரு ரேடியேஷன்ஸ் மாதிரி பட்டிருக்கு. ஏட்டா ஒரு எஃபெக்ட் மாதிரி இருந்திருக்கு. அண்ட் தென் அந்த எஃபெக்ட் ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத அவர் டீட்டெயிலாக அடுத்த செகண்ட் டைமும் வேணும்னே வச்சுட்டு போனார் இந்த டைம். அண்ட் அகெயினும் ஒளிப்படத்தகடு இந்த யுரேனியத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ தான் அவர் கண்டுபிடிச்சாரு. அப்போ யுரேனியம் வந்து கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுது. அந்த ரேடியேஷன்ஸ் அந்த கதிர்வீச்சினால தான் யுரேனியம் பாதிக்கப்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சாரு ஹென்றி பெக்கோரல். அப்போ யுரேனியம்ன்றது இயற்கையாகவே ஏதோ ஒரு கதிர்வீச்சை வெளியிடுது அப்படின்ற ஒரு உண்மையை கண்டுபிடிச்சாரு. ஏடா ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா இந்த கண்டுபிடிப்புக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டுபிடிப்பை அவர் என்ன பேரிட்டார் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதிர் இயக்கம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அப்போ இந்த கதிர் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா யுரேனியம் மட்டும் இல்லை, யுரேனியம் மாதிரி இன்னும் சில எலமெண்ட்ஸும் இந்த கதிர் இயக்கத்தை வெளியிடுது அப்படின்ற உண்மையை அவருக்கு பின்னாடி வந்த மேரி கியூரியும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் பியூரி கியூரியும் கண்டுபிடிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிச் பிளண்ட் அப்படின்ற ஒரு யுரேனியம் தாதுவை எடுத்து ரிசர்ச் பண்ணுறாங்க. அண்ட் தென் அந்த தாதுலேருந்து எக்கச்சக்கமான கதிர்வீச்சு வெளியாகுது அப்படின்ற ஒரு உண்மையை கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு இன்சியலாக அவங்க வந்து ஆல்ரெடி ஆமாம் யுரேனியத்துலேருந்து தான் கதிர்வீச்சு வெளியாகுன்ற ஹென்றி பெக்கோரலே சொல்லிட்டார்ல. ஸோ அப்போ அந்த கதிர்வீச்சை தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. பட் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணுறப்போ யுரேனியத்துலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சோட இதில் கதிர்வீச்சோட அளவு அதிகமாக இருந்திருக்கு. அப்போ தான் அவங்க டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணுறப்போ அந்த பிச் பிளண்ட் அப்படின்ற தாதுவில் யுரேனியத்தை தவிர்த்து ரேடியம் அப்படின்ற சொல்லக்கூடிய இன்னொரு எலமெண்ட்டும் இருந்திருக்கு. ஸோ அப்போ அந்த எலமெண்ட்டும் கதிர் இயக்கத்தை வெளியிடுது அப்படின்ற உண்மையை வந்து பார்த்திங்கன்னா மேரி கியூரியும் பியூரி கியூரியும் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்போ ரேடியம் அப்படின்ற ஒரு இயற்கை தாதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கதிர் இயக்கத்தை வெளியிடுது அப்படின்ற ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இதே மாதிரி அப்போ யுரேனியம் மாதிரி நமக்கு ரேடியமும் கதிரியக்கத்தை வெளியிடுது. அப்போ இந்த மாதிரி வேறு ஏதாவது தனிமங்கள் வந்து கதிரியக்கத்தை வெளியிடுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி அவங்க பண்ணப்போ இந்த மாதிரி எக்கச்சக்கமான தனிமங்களை வந்து கதிரியக்கத்தை வெளியிடுது. அணு எண் 82க்கு மேலே உள்ள எல்லா விதமான தனிமங்களும் வந்து பார்த்திங்கன்னா கதிரியக்கத்தை வெளியிடுது அப்படின்ற ஒரு உண்மையை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க மேரி கியூரி அண்ட் பியூரி கியூரி. ஸோ அணு எண் 82க்கு மேலே உள்ள எல்லா தனிமங்களும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா கதிர் இயக்கத்தை வெளியிடுது. அணு என்ன ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டமில் நம்பர் ஆஃப் அந்த அதோடய உட்கருப்புள்ள ப்ரோட்டான்ஸ் இருக்கும் ஏட்டா. ஸோ ப்ரோட்டான்ஸ் இருக்கும், ஆல்சோ நியூட்ரான்ஸும் இருக்கும். நியூட்ரான்ஸுக்கு சார்ஜஸ் கிடையாது, ப்ரோட்டான்ஸ்க்கு மட்டும்தான் சார்ஜ் இருக்கும் ஏட்டா. ஸோ ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இதோட காம்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூக்ளியஸ் ஏட்டா. ஸோ இது நியூக்ளியஸ் அண்ட் இந்த நியூக்ளியஸ் இந்த உட்கருவை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றி வந்துட்டுருக்கோம். ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சார்ஜு அண்ட் எதிர்மின் சுமையுடையது, ப்ரோட்டான்ஸ் வந்து நேர்மின் சுமையுடையது. அணு எண் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸோட கவுண்டோன், எத்தனை ப்ரோட்டான்ஸ் ஒரு அணுக்குள்ளே இருக்குது அதான் அதோட உட்கருக்குள்ளே இருக்குது அப்படின்ற கவுண்டோன் தான் அணு எண் சொல்லுவோம் ஏடா. ஸோ அணு எண் மீன்ஸ் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குன்ற கவுண்டோன். ஸோ இதுதான் வந்து ஒரு தனிமம் என்ன மாதிரியான தனிமம் அப்படின்றத தீர்மானிக்கிறது அணு எண் தான் ஏடா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹைட்ரஜனில் ஒரே ஒரு நேர்மின் சுமையுடைய ஒரே ஒரு ப்ரோட்டான்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஹீலியத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. இப்போ இதே இது வந்து 3, 4, 5, 6, 7 அப்படி போக போக அந்த ஒவ்வொரு தனிமங்களாக மாறிட்டே இருக்கும் ஏடா. ஸோ அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் நேர்மின் சுமையுடைய ப்ரோட்டான்கள் இருக்கோ அதுதான் அது என்ன தனிமம் அப்படின்றத தீர்மானிக்குது. அண்ட் தென் ப்ரோட்டான்ஸ் அண்ட் தென் நியூட்ரான்ஸ் இது ரெண்டோட கூட்டுத்தொகை இருக்குது பார்த்தீங்களா ஏடா. இந்த ரெண்டோட கூட்டுத்தொகை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நிறை எண்ணு சொல்லுவோம். ஸோ அப்போ நிறை எண்ணா ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ் அதோட எண்ணிக்கையோட கூட்டுத்தொகை நிறையன்னு சொல்லுவோம். வெறும் ப்ரோட்டானோட கூட்டுத்தொகையை மட்டும் அணு எண்ணு சொல்லிட்டு சொல்லுவோம் ஏடா. ஸோ அப்போ அணு எண் 82க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா தனிமங்களும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே
கதிரியக்கத்தை வெளியிடுது அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சாங்க. அது என்ன மாதிரி கதிரியக்கத்தை வெளியிடுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கதிரியக்கத்தை மூணு விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா, இன்னொன்று காமா. ஸோ மூணு விதமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சை மூணு விதமாக பிரிக்கலாம்.